அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அக்ரி வினோத். நம்முடைய சேனலில் நம்ம தொடர்ந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி டிப்ளமோ அட்மிஷன்ஸ் சம்மந்தமாக நிறைய வீடியோக்கள் பார்த்துட்ருக்கோம். தொடர்ந்து நம்முடைய வியூவர்ஸும் சரி, பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு சில டவுட் தொடர்ந்து கேட்டுட்ருக்காங்க. என்ன டவுட்னு சொல்லிட்டு பார்த்தினா, சார் நாங்கள் சீட் அலாட்மெண்ட் எங்களுக்கு வந்துருச்சு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் எங்களுக்கு கூப்பிட்ருக்காங்க, 30ஆம் தேதி கூப்பிட்ருக்காங்க, 31ஆம் தேதி கூப்பிட்ருக்காங்க. நாங்கள் அங்கே போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் சார் கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி, சார் இந்த டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக கொண்டு போனோமா அப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. மூணாவது, சார் எவ்வளோ சார் பணம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி. நான்காவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சார் இப்போ கவுன்சிலிங் போம் சீட்டல்மெண்ட் சர்டிஃபிகேட் ரிவிஷன்ஸ் போகும்போது பேரண்ட்ஸ் கண்டிப்பாக கூப்பிட்டு போனோமா எப்படி ஒரு கேள்வி. இந்த மாதிரி நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டிருக்காங்க. எல்லாத்துக்குமே தனித்தனியாக பதில் சொல்ல முடியாத காரணத்தால் நான் ஒரு வீடியோவை இப்போ சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்முடைய சேனல்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. அப்போ தான் ஃப்யூச்சர்ஸில் உங்களுக்கு வந்து நம்முடைய சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். சரி வாங்க போகலாமா, இன்றைக்கி என்ன கேட்டிருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே யாருக்கெல்லாம் அலாட்மெண்ட் ஆயிருக்கோ காலேஜ் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே மெயில் அனுப்பிச்சிருப்பாங்க. நீங்கள் உங்களுடைய சீட் அலாட்மெண்ட் லெட்டர் நீங்கள் டிஎன் வெப்சைட்டில் போயிருந்து நீங்கள் போய் எடுத்துருக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், உங்களுக்கு வந்து மறக்காமல் TNAU.UCANApply.com அப்படின்ற இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த காலேஜ் சீட் அலாட்மெண்ட்டாக இருக்கும் அதில் உங்களுக்கு வந்து எந்த டைமுக்கு வர சொல்லியிருப்பாங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து TNAU தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர். ஓகேங்களா? அங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அண்ணா ஆடிட்டோரியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அங்கே தான் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். கண்டிப்பாக நானும் அங்கே இருப்பேன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இடத்துல பார்ப்போம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரணும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்று, இப்போ நீங்கள் அந்த வெப்சைட்டில் அப்லோட் இது பண்ணிங்களா டவுன்லோட் பண்ண சீட் அலாட்மெண்ட் லெட்டர், உங்களுக்கு எந்த காலேஜ் அப்படின்னு சொன்ன சீட் அலாட்மெண்ட். ரெண்டாவது, இந்த சைன்டு அப்ளிகேஷன் ஃபார்ம். நிறைய பேர் டவுட் சார், இந்த சைன்டு அப்ளிகேஷன் ஃபார்ம்னா என்ன சார் அப்படின்னு சொல்லிக்கலாம். இது ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்களா டிப்ளமோ அப்ளிகேஷன்ஸுக்கு, அதில் உங்களுடைய எந்தெந்த காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பீங்களா அது கீழே நீங்கள் சைன் போட்டிருப்பீங்களா அதுதான் உங்களுக்கு வந்து சைன்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் சொல்கிறாங்க. மூன்றாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ஃபோட்டோ இது ஐடென்டி ப்ரூஃப்ஸ் கேட்டிருக்காங்க, ஆதார் கார்டு இருந்தால் எடுத்துக்கோங்க, 10th மார்க்ஷீட், 12th மார்க்ஷீட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ். ஓகேங்களா? தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசி லேட்டஸ்ட்டாக நீங்கள் எந்த காலேஜில், சப்போஸ் இப்போ ஆல்ரெடி படிச்சிருந்த காலேஜ்லேருந்து டிசி வாங்கியிருந்தால் ஓகே, இல்லை ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருப்பாங்க அவங்க இந்த வருஷம் அப்ளை பண்ணியிருக்கலாம், இப்போ ஒரு டிசி வாங்கியிருக்கலாம், இல்லை ஒரு டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கலாம். லேட்டஸ்ட்டாக ப்ளஸ் டூ முடிச்சிருந்தால் அந்த டிசி, அப்படின்னா வேறு காலேஜ் படிச்சிருந்தீங்கன்னா அந்த டிசி எடுத்துக்குவாங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு. ஓகேங்களா? அந்த நேட்டிவ் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்போஸ் 10th, 11th, 12th வந்து யாருனா அவுட் சைடு நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸு தமிழ்நாட்டில் படிக்காமல் வேறு எதனா ஸ்டேட்டில் படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து எலிஜிபிள் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு இப்போ அட்மிஷன்ஸுக்கு டிப்ளமோ அட்மிஷன் எலிஜிபிள், ஆனால் அவங்க இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும், அப்போ தான் வந்து அவங்களுடைய எடுத்துக்குவாங்க. இப்போ என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரிஜினல்ஸ் சப்போஸ் நீங்கள் வேறு எதனா காலேஜ் இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? இப்போ சடனாக வந்து இப்போ சர்டிஃபிகேட் ரிவிஷன் கூப்பிட்டாங்க, உங்களால் வந்து அங்கேருந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் வாங்க தேவையில்ல, என்னென்னா இந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட் சார் நாட் அவைலபிள் இந்த கேண்டிடேட்ஸ், போனஃபைட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும் இன் ஒரிஜினல் ஃப்ரம் தி காலேஜ். ஓகேங்களா? நீங்கள் எந்த காலேஜ் படிக்கிறீங்களோ அந்த காலேஜில் போனஃபைட் சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு அந்த காலேஜுடைய பிரின்சிபலோ இல்லை டீனோ வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம எங்கள் காலேஜ் தான் படிச்சிட்ருக்காரு, இவருடைய ஒரிஜினல்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதுதான் நீங்கள் அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட்டும் ப்ளஸ்ஸு நான் மேலே சொன்ன என்னது எல்லா சர்டிஃபிகேட்ஸும் 10th ப்ளஸ் டூ மார்க்ஷீட்ஸு தென் டிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ஆதார் கார்டு இது எல்லாமே நீங்கள் ஜெராக்ஸ் நகல் வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? இது ரெண்டாவது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னேன் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருப்பேன், உங்களுக்கு வந்து இந்த ஃபீஸ் மறுபடியும் உங்களுக்கு வந்து சொல்ல தேவையில்ல, மறுபடியும் ஃபீஸ் வந்து நீங்கள் எஸ்சிஎஸ்டி இருந்தால் உங்களுக்கு வந்து 100 ஃபீஸும், தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு இருந்தால் கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து 200 ஃபீஸ், அட்மிஷன் ஃபீஸ் 5000, மொத்தம் டோட்டலாக உங்களுக்கு வந்து 5200 எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேரண்ட்ஸை கண்டிப்பாக கூப்பிட்டு போகணும், ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் காலேஜ் செலக்ட் பண்ண உங்களுக்கு வந்து அட்மிஷன் அலாட் பண்ணது பின்னாடி சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ண பின்னாடி அங்கே எதனா சப்போஸ் பேரண்ட்ஸோட சிக்னேச்சர் கேட்டாங்கன்னா போடுறது கண்டிப்பாக இருக்கணும், அதனால தான் உங்களுக்கு வந்து பேரண்ட்ஸை கண்டிப்பாக கூப்பிட்டு போங்க. சப்போஸ் நீங்கள் பேரண்ட்ஸ் இல்லை அப்படின்னா கார்டியன்ஸ் யாராக இருந்தாலும் நீங்கள் கூப்பிட்டு போகலாம். அதுதான் அவங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு காலேஜ்லேருந்தும் உங்களுக்கு வந்து ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, நீங்கள் சப்போஸ் சர்டிஃபிகேட் பண்ணிட்டு பின்னாடி அட்மிஷன்ஸ் ஃபீஸ்லாம் பே பண்ணிட்டு பின்னாடி உங்களுக்கு வந்து அட்மிஷன்ஸ் ஸ்லிப் கொடுத்துருவாங்க, அட்மிஷன் ஸ்லிப் கொடுத்துட்டாங்க அப்படின்னா
நீங்கள் அந்த காலேஜுடைய கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு அடுத்தடுத்து நீங்கள் எப்போ அந்த காலேஜுக்கு போகணும், அந்த காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கட்டணும், இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அங்கே இருக்கக்கூடிய காலேஜ் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லுவாங்க. நீங்கள் மறக்காமல் கேட்டுக்கோங்க, எந்த மாதிரி யூனிஃபார்மு, எவ்வளோ வந்து ஃபீஸு எல்லாமே உங்களுக்கு வந்து அங்கே சொல்லுவாங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஒவ்வொரு காலேஜுக்குமே தனித்தனியாக அங்கே வந்து அந்த காலேஜுடைய ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போங்க. சீட் அட்மிஷன் போட்டோடனே டக்குன்னு போயிடாதீங்க. இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு எதாவது டவுட் இருந்தாலையும் என்னை தொடர்பு கொடுக்க எனக்கு என்னுடைய ஃபோன் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் டிஸ்கிரிப்ஷன்ஸில் இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய யூடியூப் உடைய டெலிகிராம் குரூப் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்குவாங்க. டவுட்ஸாக நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக இந்த சமயத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்.